இருதய நோய்கள் என்று சொல்லும் பொழுதே அவற்றை வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட நோய்கள் என்று தான் சொல்வோம், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்று சொல்வார்கள். ஏனென்று கேட்டால் இந்த நோய் வருவதற்கான பல காரணங்கள் வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டவை. தவறான வாழ்க்கை பழக்கங்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், தவறான வாழ்க்கை முறை, உடல் பருமனாக இருத்தல், உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல், இதன் காரணமாக வருகின்ற சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் போன்றவற்றை கட்டுப்பாட்டில் வைக்காமல் இருப்பது. இப்படி பார்க்கும் பொழுது இருதய நோய் என்பது தவறான வாழ்க்கை முறையால் வருகின்ற ஒரு வியாதி என்பது நமக்கு புலனாகும். முதலிலே புகையிலையை எடுத்துக்கொள்வோம். புகையிலை எந்த வகையிலே பயன்படுத்தினாலும் அது இருதயத்தை பாதிக்கும். ஏனென்று கேட்டால் அதில் இருக்கிற நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருள் இருதயத்துக்கு நல்லர்த்தம் கொண்டு இந்த இரத்த குழாயை சுருங்க வைத்து இரத்த ஓட்டத்தை பாதிக்கின்றது, மாரடைப்பு வருவதற்கு வழி செய்கின்றது. புகையிலையை மட்டும் எந்த வகையில் நீங்கள் பயன்படுத்தினாலும் அதனால் பாதிப்பு இருக்கும். அதிலும் புகையிலை புகைக்கும் பொழுது இன்னும் சில பாதிப்புகள் வருகின்றன. புகையிலை புகைக்கும் பொழுது அதிலே கார்பன் மானாக்சைடு என்ற ஒரு வாயு உள்ளது. அந்த கார்பன் மானாக்சைடு இரத்தத்தின் பிராணவாயை எடுத்து செல்லும் ஆற்றலை தடுக்கின்றது. ஏனென்றால் இரத்தத்தை எடுத்து இரத்தத்திலே பிராணவாயை எடுத்து செல்கின்ற அந்த ஹீமோக்ளோபின் என்பது இந்த கார்பன் மானாக்சைடினால் பாதிக்கப்பட்டு பிராணவாயை எடுத்து செல்லும் ஆற்றலை இழக்கின்றது. அது மட்டுமல்ல, 2000க்கு மேற்பட்ட வேதியியல் பொருள்கள் புகையிலே இருக்கின்றன. அவற்றிலே ஏறத்தாழ 20 முதல் 30 வகைப்பட்ட வேதியியல் பொருள்கள் புற்றுநோய் வரக்கூடிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவை. எனவே புகையிலை புகைப்பது மூலம் பாதிப்பு மிக அதிகமாக வருகின்றது. ஆனால் எந்த வகையிலே புகையிலை பயன்படுத்தப்பட்டாலும், அதை மென்று சென்றாலும் அல்லது மூக்குப்பொடியாக பயன்படுத்தினாலும், புகையிலையில் இருக்கின்ற அந்த நிக்கோட்டின் என்ற நச்சுப்பொருள் இரத்தக்குழாய் சுருக்கத்தை விரைவுபடுத்துகிறது, மாரடைப்பு நோயை உண்டாக்கின்றது. எனவே முதலிலே தவிர்க்க வேண்டியது புகையிலை எந்த வகையிலே பயன்படுத்துவதையும். அடுத்தபடியாக தவிர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பழக்கம் மது அருந்துதல். மது அருந்தும் பொழுது நமது இரத்த அழுத்தம் அதிகமாகிறது, இரத்தத்திலே உள்ள கொழுப்புகள் அதிகமாகின்றன. இவை இரத்தக்குழாயை பாதிக்கக்கூடியவை. இரத்தக்குழாய் பாதிக்கப்பட்டால் மாரடைப்பு வரும், இருதயம் தன்னுடைய சுருங்கி வருகின்ற ஆற்றலை இழக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்வார்களே அது உண்டாகும். எனவே மது அருந்தவும் தவிர்க்க வேண்டிய ஒரு பழக்கம். அடுத்தபடியாக கவனிக்க வேண்டியது உடல் பருமனாக இருப்பது. உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய், அதிக இரத்த அழுத்தம், இரத்தத்திலே கொழுப்பு அதிகமாக இருப்பது போன்ற நோய்கள் அதிகமாக வருகின்றன. இந்த மூன்று விதமான நோய்களும் இரத்தக்குழாயிலே கொலஸ்ட்ரால் படிந்து இரத்தக்குழாய் பாதிப்பு உண்டாவதை அதிகப்படுத்தக்கூடியவை. எனவே இந்த உடல் பருமனாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் பருமன்வதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது. உடற்பயிற்சி என்பது இன்றைக்கு பலர் மறந்துவிட்ட ஒன்றாக மாறிவிட்டது. ஓய்வு நேரங்களிலே தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் நாம் செலவிடும் நேரங்களை பார்க்கும் பொழுது உடற்பயிற்சி என்பது இன்று மறக்கப்பட்டுவிட்ட ஒன்றாக மாறிவிட்டது. உடற்பயிற்சி குறையும் பொழுது உடல் பருமன் வருகிறது, இருதயத்தின் சுருங்கி விரியும் ஆற்றல் குறைகிறது. எனவே உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கமாகும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சர்க்கரை நோய், இதற்கு உணவு பழக்கம் மிகவும் முக்கியம். இருதயத்தின் ஆற்றலை பாதிக்காத உணவுகளை நாம் பயன்படுத்துவது முக்கியம். உணவிலே ஸ்டார்ச் என்று சொல்வார்களே, அந்த மாவுச்சத்து குறைவாக இருக்க வேண்டும். எண்ணெய், நெய் போன்ற கொழுப்பு பொருட்கள் குறைவாக இருக்க வேண்டும். பழங்களும் கீரைகளும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். உப்பை குறைக்க வேண்டும். இப்படி உணவு சரியான உணவு முறை இல்லாமல்லாம் இருப்போமேயானால் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் போன்ற மூன்று நோய்களும் வருவதற்கான வாய்ப்பு வருகின்றது. எனவே உணவு வகையிலும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவற்றை தான் வாழ்க்கை முறை என்று சொல்கிறோம். சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி, சரியான உடல் எடை, புகையிலையும் மதுவையும் தவிர்ப்பது, இவைதான் சரியான வாழ்க்கை முறையாக அமையும்.